ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ரெம்டெசிவர் மருந்து, இந்த ரெம்டெசிவர் இன்ஜெக்ஷனை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த ரெம்டெசிவர் மருந்தை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பயன்கள் என்னென்ன, பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான், இந்த மருந்தினுடைய முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த ரெம்டெசிவர் மருந்தை ஏன் கண்டுபிடிச்சாங்க என்பதை தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெம்டெசிவர் மருந்தை நெபோலா வைரஸுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மருந்தை தான் இதை கண்டுபிடிச்சாங்க. நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்படுறவங்க, இந்த நெபோலா வைரஸ் வந்துட்டு உடம்புக்குள்ளே போய் பல மடங்கு பெருகும். கொரோனா வைரஸும் அதே மாதிரி தான், உடம்புக்குள்ளே போய் பல மடங்கு பெருகும். இப்படி பல மடங்கு பெருகக்கூடிய இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ண தான் இந்த ரெம்டெசிவர் மருந்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் எல்லாம் தன்னைத்தானே உருமாற்றிக்கொள்ளக்கூடியது. இந்த ஆர்என்ஏ சேஞ்ச் வந்துட்டு நம்மளுடைய கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இது தன்னை வந்து மாற்றிக்கும். ஸோ இது எப்படி மாற்றிக்கிட்டாலும் இந்த ரெம்டெசிவர் மருந்து நம்ம உடம்புல பெருகக்கூடிய, அது என்ன விதமான வைரஸாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்புக்கு தேவையில்லாத கெட்ட வைரஸை எல்லாத்தையுமே இது வந்து அழித்து அதை கண்ட்ரோல் பண்ணி பெருக விடாமல் பண்ணுறது தான் இதனுடைய முக்கியமான வேலை. ஸோ அதனால தான் கொரோனா பேஷண்ட்டு, நெபோலா பேஷண்ட் எல்லாருக்குமே வைரஸ் உள்ளே போன உடனே இது வந்துட்டு பல மடங்கு பெருகும். ஸோ அதை பெருகுவதை கண்ட்ரோல் பண்ண தான் இந்த ரெம்டெசிவர் மருந்தை பயன்படுத்துகிறாங்க. இதை தான் இங்கிலீஷில் வந்துட்டு ஆன்டி வைரல் மெடிசன், அதாவது வைரஸுக்கு எதிராக செயல்படக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, ஒரு பேஷண்ட் வந்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அது உடம்புக்குள்ளே நிறைய குட்டிகளை போட்டு, கொரோனா வைரஸ் நிறைய குட்டிகளை போட்டு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே போகும். இப்படி அதிகரிக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஒரு கொரோனா பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது 14 நாள் 15 நாள், சில பேஷண்ட் 20 நாள் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த ரெம்டெசிவர் மருந்தை கொடுக்கும்போது கொரோனா வைரஸ் அதிகரிக்கிறதை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதையும் அழிக்கிறதுனால சீக்கிரமாகவே அந்த கொரோனா பேஷண்ட் வந்துட்டு கொரோனா விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுதான் அமெரிக்காவிலயும் லண்டன்லயும் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 15 நாள் கொரோனா பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா, இந்த ரெம்டெசிவர் மருந்து போட்டாங்கன்னா, அவங்க 10 நாள்ல சரியாயிராங்க, குணமாயிராங்க என்பதை அமெரிக்காவில் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஆன்டி வைரல் மெடிசன், அதாவது வைரஸ்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மருந்தா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு மற்ற வைரஸ்ல இருந்தும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தாம இந்த ரெம்டெசிவர் மருந்து பாதுகாக்குது. அடுத்து, இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு உருமாறிட்டு வருது, புதுசாக உருமாறி வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதையும் வந்துட்டு இந்த ரெம்டெசிவர் மருந்து வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதனுடைய ஆர்என்ஏ சேஞ்சஸை வந்துட்டு சேஞ்ச் ஆக விடாமல் தடுக்கிறதுனால அது பரவக்கூடியது, மற்றவங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகுது. நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொரோனா வைரஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து தடுக்கிறதுனால அந்த கொரோனா வைரஸ் சீக்கிரமாக அழிஞ்சு போகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் தான் இந்த ரெம்டெசிவர் மருந்து பயன்படுது. ஸோ இந்த ரெம்டெசிவர் மருந்தை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு, கொரோனா வைரஸாக இருந்தாலும் சரி, நெபோலா வைரஸாக இருந்தாலும், மற்ற வைரஸாக இருந்தாலும், பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு தொற்று நோய் மாதிரி பல மடங்கு பெருகக்கூடிய வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு இந்த ரெம்டெசிவர் மருந்து வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் இந்த மருந்தை எடுத்துக்கலாம். அடுத்து, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மருந்தில் பெரிய அளவில் பக்க விளைவுகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மருந்தை எல்லாருமே எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கவும் கூடாது. ஏன்னா இந்த மருந்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் உடம்புல ரத்த சிவப்பணுக்கள், ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள் வந்து குறைஞ்சி போகும். இதனால் உங்களுக்கு அனிமியா, உடம்புல ரத்தம் இல்லாமல் போக வாய்ப்பு நிறையா இருக்குது. ரத்த சோகை ஏற்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபீவர் வரும், கிட்னி ப்ராப்ளம் ஏற்படும், கிட்னியில் டேமேஜ் ஏற்படும். அடுத்து ஹைப்போடென்ஷன், ஹைப்போடென்ஷன்னா லோ பிளட் ப்ரெஷர், உங்களுடைய பிளட் ப்ரெஷர் வந்து நார்மல்லிருந்து குறைஞ்சி டவுனாக போயிடும். ஸோ இதனால் உங்களுக்கு மயக்கம் வரும், கோமா போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதே மாதிரி குமட்டல், வாமிட் வர்றது, லிவர் டேமேஜ் ஏற்படும், லிவர் ஃபங்க்ஷனையும் வந்துட்டு இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதனால் உங்களுக்கு லிவர் ப்ராப்ளமும் வரத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மருந்தில் பக்க விளைவுகள் நிறைய இருக்கிறதுனால தான் டாக்டர்ஸ் இதை வந்துட்டு ப்ரிப்பேர்டு பேஷண்ட், சில பேஷண்ட்டுக்கு மட்டும்தான், வைரஸ் கண்ட்ரோலே பண்ண முடியாது இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ரெம்டெசிவரை பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ரெம்டெசிவர் மருந்தை டாக்டர் போட்டாலும் சரி, டாக்டர்கிட்ட ஒரு தடவை 4 தடவை கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், இல்லை அனிமியால் ரத்த சோகையால் பாதி
பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் உடம்புல ரத்தம் இல்லை, இல்லை உங்களுக்கு பிபி இருக்குது, நீங்கள் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கம்பல்சரியாக உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் டாக்டர் சொல்கிறாங்கன்னு இந்த மருந்தை எடுத்துக்காதீங்க, நீங்களும் இந்த மருந்தை தானாக எடுத்துக்கக்கூடாது. அடுத்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட கம்பல்சரியாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும், உடனே டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாது. நீங்கள் இந்த மருந்து வீட்டிலலாம் போடக்கூடாது, ஏன்னா ஒரு டாக்டர்னுடைய கண்ட்ரோலில் அவருடைய பார்வையில் தான் நீங்கள் இருக்கணும். இந்த மருந்து போட்டதுக்கப்புறம் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா என்பதை டாக்டர் தான் உங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையே இருந்து முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் முழுமையாக குணம் ஆடினா உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் மாற்றிக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த ரெம்டெசிவிர் மருந்தில் இருக்கக்கூடிய பக்க விளைவுகள்லேருந்து உங்களால் ஓரளவுக்கு எஸ்கேப் ஆக முடியும், இல்லைனா இதனுடைய பக்க விளைவுகள் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அடுத்து இந்த மருந்தினுடைய டோசேஜ் அளவு எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய டோசேஜ் வந்துட்டு மாறும். ஏன்னா அவங்களுடைய நோய் தாக்கத்தினுடைய அளவு, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய அளவு, உடம்புல வைரஸினுடைய எண்ணிக்கையினுடைய அளவு, டெஸ்ட் எடுக்கும்போது அவங்க உடம்புக்குள்ள அந்த வைரஸ் எந்த அளவுக்கு எத்தனை பர்சன்டேஜ், 90% இல்லை 100% அளவுக்கு இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, அது எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணும் என்பது டாக்டர் தான் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு டோசேஜ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி தான் இந்த மெடிசன் வந்துட்டு ஸ்டாஃப், அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மருந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னா, உடம்புக்குள்ள பெருகக்கூடிய வைரஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு 2 வாரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இல்லை 3 வாரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 வாரத்தை வந்துட்டு 1 வாரமாக இது வந்து குறைச்சி கொடுக்கும். ஸோ நீங்கள் 2 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெம்டெசிவிர் எடுத்ததுக்கப்புறம் 1 வாரத்தில் உங்களுக்கு வைரஸ் கண்ட்ரோல் ஆகி நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பவரான மெடிசன் இந்த ரெம்டெசிவிர். எல்லா வைரஸுமே கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஸோ இந்த ரெம்டெசிவிர் மருந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். தப்பான யூஸ் பண்ணோம்னா இது நமக்கு வந்துட்டு நம்ம உயிரியை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஃப்யூச்சரில் பாதிப்புகள் நிறையா இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ரெம்டெசிவிர் மருந்தோ இல்லை வேறு ஏதாவது மருந்தினுடைய டவுட், உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொரோனா பேஷண்ட்டு யாராவது இருக்காங்களோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா எல்லாருமே ரெம்டெசிவிர் மருந்து தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரெம்டெசிவிர் மருந்தால் எவ்வளோ பாதிப்பு இருக்குது என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது ஏன் யூஸ் பண்ணுறாங்க என்பதும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.